ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸாம் சரி யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனலில் ரெகுலராக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்ற முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியும் அண்ட் வேரியஸான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக வர முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வருஷம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்த ஓவர்சீர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்படி தான் நாங்கள் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஓவர்சீர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டீஸ் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 777 வேகன்சி தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து சேலம் அந்த மாதிரியான 9 மாவட்டங்கள்லேருந்து 777 ஓவர்சீர் போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் 14, 15, 16 வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அடுத்து போஸ்ட்போன் பண்ணி அந்த நெக்ஸ்ட் வந்து அந்த போஸ்ட்போன் பண்ண எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அந்த நோட்டீஸ் வந்து குறிப்பிடலை. அதை பற்றின அடுத்த ஃபர்தர் அப்டேட் வந்து அவங்க தனியாக ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திடீர்னு இந்த ஒத்திவைப்பு எதற்கு அப்படின்னு கேட்டிங்கனா அதுக்குமே அவங்க ஆன்சர் பண்ணலை. அதுக்கு வந்து காரணமே தெரியாமல் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த காரணம் எதுவுமே குறிப்பிடாமல் தான் வந்து எக்ஸாம் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஒத்தி வச்சதுக்கப்புறம் அந்த புது டேட்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் வந்து அடுத்த ஃபர்தராக அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.